ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சுகுத்தங்கேஸ் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான். இன்னைக்கு வந்து சண்டே, லாக்டவுன். ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஓகே, காலையில வந்து எந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு சமைச்சிட்டேன். காலையில அரிசி முட்டை சாப்பாடு தான் சமைச்சேன். ஏன்னா இன்னைக்கு நான்வெஜ் கடை எதுவுமே இல்லை. இல்லை, நேற்று நைட்டே நிறைய பேர் எடுத்து வச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து நாங்கள் அப்படி எடுத்து வைக்கல, வந்து அரிசி முட்டை சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்டு கம்முன்னு அப்படியே உள்ளே போய் உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன், ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். இதுதான் சாக்குன்னு சாப்பிட்டு போயிட்டாங்களே, என்ன ஒரு வில்லத்தனம் உங்களுக்கு. சரி, இப்போ நான் சாப்பிட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோங்கிறது வீடியோவில் பாருங்கள். வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனல் சுகு தங்கேஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இன்னும் டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு லாக்டவுன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே நிறைய வண்டி நிற்கிது வெளியில். நார்மல் டேல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கேரம் போர்டு விளையாடுறாங்க. இந்த பையன் குழந்தை பையன். இது வந்து அக்கா ஸ்பெஷல் நிலக்கடலை. எப்படி எப்படி அடிச்சு சாப்பிட்டாவா? மாங்காவை அடிச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குமா? கேரம் போர்டு விளையாடுறாங்க. இவங்க வந்து கேரம் போர்டுல வந்து கிங்கு. சூப்பரா விளையாடுவாங்க, ஏமாத்துறது அப்படி. பல்லு கூசுது. போட்டாங்க, நான் எதிர்பார்த்ததே. மறுபடியுமா? மறுபடியும் போட்டு என்ன, வீடியோ எடுக்கும் போது தான் போடுற பாரு. மட்டை ரொம்ப சீப்பாத சொல்லல. இவங்க கேரம் போர்டு நல்லா விளையாடுவாங்க, பொய் பொய் நல்லா விளையாடுவாங்க. மாங்காய் சாப்பிட்றாங்க பாருங்க. மாங்காய் அதுலேருந்து மிளகா பொடி போட்டு அந்த தட்டத்தை தூக்கி காட்டு இப்படி மேலே பாருங்களேன். மாங்காய் திருட்டு மாங்காய், திருட்டு மாங்காய். இப்படி எப்படி சாப்பிட்றாங்க இவங்க? லாக்டவுன் போர் அடிக்குது, அதனால வந்து மாங்காய் சாப்பிட்டு. இங்கே பாருங்க எத்தனை காயினை இவங்க எடுத்துட்டாங்க. சைலண்ட்டாக நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க. விளையாட தெரியாது, விளையாட தெரியாதுன்னு சொல்லி எல்லா காயினையும் எடுத்துட்டாங்க. உள்ளே இருக்க காயினெல்லாம் இங்கே வெளியில தான் கிடக்குது. ஒரு வேளை ஏமாத்தி எடுத்து வச்சுக்கிட்டியோ மாங்காய் சாப்பிட்ற கேப்ல. போட்டாங்க. அங்க போய் எப்படி நிக்குது அது? நீ வாய் வைக்காத. ரெட்டு போட்டுருவீங்களா உங்ககிட்டதான்? இங்க இருக்கிற காயின பாருங்க, உள்ள இருக்க காயின் வெளியில இருக்கு. செட் ஆக்கிக்க வேண்டியதான். இப்படி குரங்கு சேட்டை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் நீ.
பேர் ரவுடி பேபி தானே? ரவுடி பேபி கைய கலர பாருங்களேன், கைய உடைத்து விடாதே. என்ன தூக்கு பாருங்க, ஃபைட் காட்ஸில்லா வெர்சஸ் காங். காட்ஸில்லா காட்ஸில்லா எதுல பாக்கறீங்க? எதை பாப்பாங்க? Godzilla vs. Kong. சரி இங்க பார், இங்க பார், ஹாய் சொல். இங்க எங்க? ஐயோ, இது என்ன இவ்வளவு பெருசு இருக்கு சிறுத்தையாட்ட? ஐயோ, அது உண்மையாலுமே பூனையோ சிறுத்தையோ? போயிருச்சா? ஏய், போயிருச்சா? இப்போ வந்து காளான் பிரியாணி செய்யறாங்க எங்க அக்கா, இவங்க அண்ணி, அதனால வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ரெடி ஆயிட்டு இருக்கு காளான் பிரியாணி. அவங்க வந்து காட்ஸில்லா படம் பார்த்துட்டு இருக்காங்க, காட்ஸில்லா வெர்சஸ் காங். இங்கே நாங்கள் கிச்சன் வேலை இப்படி தான் பழப்ப ஓட்டணும். கொரோனாவில் லாக்டவுனில் வேறு எப்படி பழப்ப ஓட்ட முடியாது. சாரி, காளான் பிரியாணி வந்து செய்யறதுக்கு தயாராகிடுச்சு. குக்கர் காஞ்சிட்ருக்கு. பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் வரதையும் பார்க்காதீங்க, அவங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க, படம் பார்த்து டைம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப பேக்ரவுண்ட் சவுண்ட் வரும், அதனால தான் வந்து ரியல் ஆடியோ வந்து கட் பண்ணிட்டேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய், இது வந்து கிராமத்தில் வாங்கின நெய். அந்த நெய் சுத்தமான நெய் வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. நெய் எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றலாம், இது தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஆயில், எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. மேக்ஸிமம் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி சாப்பாட்டுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பிரியாணிக்கு இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆயில் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சு ஊற்றினா கொஞ்சம் ஈஸியாக ஊற்று, கீழே சிந்தாதுன்னு இப்படி ஊற்றி வச்சுருக்காங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இந்த பிரியாணி இலை, கிராம்பு, சோம்பு, அந்த பூ, ஸ்டார், அதெல்லாம் வந்துட்டு கடையிலே விற்பாங்க ஒரு கவரில் பிரியாணிக்குன்னு, அது வந்து நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இல்லைனா இது வந்து தனியாக வாங்கி வச்சு போடலாம். நாங்கள் வந்து இதை தனியாக வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து போட்டுப்போம். இது நல்லா வாசத்தை கொடுக்கும் பிரியாணிக்கு, அதனால இது போடுறாங்க. இது வந்து போட்டு கொஞ்சம் நல்லா அது பொரியற அளவுக்கு, கொஞ்சம் சூடாக இருக்கிற அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் இப்படி நீல நீளமாக அரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ப வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா இதாகணும், ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க அதை. மோஸ்ட்லி இந்த பச்சை மிளகாய் வந்து தவிர்த்துடணும், அது சூடு தான். ஆனால் இந்த மாதிரி பிரியாணி, தக்காளி சாப்பாடு அதுக்கெலாம் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா, அதனால தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. பச்சை மிளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு 4 வெங்காயம் 5 வெங்காயம் போல் கட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப பண்ணியிருக்கோம். இது வந்து 4 பேர்த்துக்கு செய்கிறோம், அந்த அளவில் தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கிடுங்க. இது குக் பண்ணுறது வந்து நான் இல்லை, இது வந்து எங்கள் அக்கா, எங்களோட ஹப்பியோட அண்ணி, மூத்த மருமக இவங்க தான். அவங்க தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையில் வந்து சுகுன்னு டேட்டூ போட்டிருப்பாங்க. அது வந்து என்னோட ஹப்பி நேம் இல்லை, அவங்களோட ஹப்பி நேமும் சுகு தான், அதுக்காக போட்டிருக்காங்க. அடுத்து தக்காளி, தக்காளி வந்து அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி வந்து நாங்கள் வந்து 4 பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவு வந்து கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுவும் நல்லா வெந்துடணும். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க, அதுவும் நல்லா வேகணும். இவங்க அண்ணி வந்து இந்த தக்காளி சாப்பாடு, பிரியாணி இதுலெலாம் வந்து எக்ஸ்பர்ட், நல்லா செய்வாங்க, சூப்பராக செய்வாங்க. அதுக்காக தான் வந்து இவங்களும் களத்தில் இறக்கியிருக்கோம், நல்லா செய்வாங்கன்னு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
அந்த தக்காளியும் வெங்காயமும் வேகிற அளவு உப்பு இப்போ போட்டிருக்காங்க. இது இந்த உப்பு வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போ ஃபஸ்ட்டு போடுற உப்பு. ஏன்னா இந்த உப்பு போட்டதை மறந்துட்டு நிறைய பேர் மறுபடியும் அதிகமாக போட்டுருவாங்க. அதனால இது வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்காங்க. உப்பு அளவு வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க உப்பு, அதனால் வந்துட்டு உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுறாங்க. வெயில் வெயில் ரொம்ப கொளுத்துது வெயில், அதனால எப்படி பாருங்களேன் வேக்குது. வாயில் பார்த்தீங்கன்னா பூமர் முட்டையை விடுறதுக்காக வாங்கினது, அவங்களும் வச்சுருக்காங்க முட்டை. சின்ன வயசில் முட்டி விட்டது, இப்போ முட்டி வரமாட்டேங்குது. இது வந்து உடம்புக்கு நல்லதில்லை, சும்மா விளையாட்டுக்கு சாப்பிட்டுருக்கேன். அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறது, அது வந்து போடணும். அது வந்து போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கணும். அடி பற்றிக்கக்கூடாது முக்கியமாக, கொஞ்சம் சிம்மில் வச்சே வந்து அதை போடுங்க. போட்டுட்டு அது நல்லா கிளறி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது மட்டும் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. ஏன்னா அதிகமாக வச்சுருந்தா அடியில் வந்து பற்றி போன மாதிரி இருக்கும், அதனால் சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது அடியில் பற்றாது. அதே மாதிரி வந்து இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இவங்க அண்ணா வந்துட்டு, அதாவது இவங்க அண்ணியோட ஹஸ்பண்ட், அவங்க வந்துட்டு குக்கிங் மாஸ்டர், அதனால தான் வந்து இவங்க நல்லா சமைக்கிறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பட்டயத்தில் பட்டையும் ஏலக்காயும் அரைச்சி வச்ச பொடி. இது வந்து நிறைய பேர் வந்து சேர்த்துவீங்களான்னு தெரியல, எனக்கு இது புதுசாக இருந்தது இது பார்த்தப்போ, அதனால தான் வந்து சொல்கிறேன். பட்டையும் ஏலக்காயும் அரைச்சி வச்சிருந்த பொடி, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் மாதிரி போடுறாங்க. ஏன்னா ரொம்ப போட்டால் கசப்பிடுத்துரும், அதனால் கொஞ்சமாக போடுறாங்க. ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டோம்னா அது கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், பிரியாணி மாதிரி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் போடுறாங்க. ஸ்மெல் நல்லா வரும், அதுக்காக போடுறாங்க. அது போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஸ்மெல் வந்தது, அங்கே பிரியாணி மாதிரி நல்லா ஸ்மெல் வந்தது. அந்த தூள் வந்து போடுவீங்களான்னு தெரியல, எனக்கு புதுசாக இருந்தது அந்த தூள் போடுறது, அதனால தான் சொன்னேன். அது போடுறவங்க போடலாம், ஆப்ஷனல். அடுத்து தயிர், கெட்டி தயிர் வாங்கி ஊற்றிக்கோங்க. அது வந்து இங்கெல்லாம் வந்து கெட்டி தயிர் வந்து லாக்டவுனுங்காட்டி கிடைக்கல, அதனால் கடையிலே வாங்கி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டே. அந்த தயிர் தான் வந்து ஊற்றுறாங்க. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றி நல்லா வந்து அதையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பிரியாணிக்காக இருக்கட்டும் தக்காளி சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், அது வந்து நல்லா வந்து இதை தாளிக்கும் போது தயிர் வந்து எப்பயுமே வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் பிரியாணி, அதனால் வந்து தயிர் ஊற்றிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்றுனதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து காளான் போடுறாங்க. காளான் வந்து இங்கே 4 பேர்த்துக்கு மட்டும் தேவையான அளவு 2 பேக்கெட் காளான் வந்து வச்சுருக்கோம். இந்த காளான் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நான் தான் வந்து கட் பண்ணேன், ரொம்ப சாஃப்டாக இருந்தது, சீக்கிரமாக உடையிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது, அதனால் அந்த காளான் வந்து வச்சுருக்காங்க. காளான் வந்து நல்லா கொட்டி அந்த தாளிச்சு வச்சுருந்ததோட நல்லா வந்து சேர்த்து கிளறி விட்டுறாங்க. அந்த மசாலாலாம் வந்து அந்த காளானில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி காளான்லேருந்து தண்ணி விடும், கொஞ்சம் தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி தண்ணி விடும். இப்போ வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சிருச்சு, நல்லா அந்த காளானும் அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா 1/2 பவுன் எண்ணெயெலாம் வந்து திரிஞ்சு வந்துட்டுருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. இந்த டைமில் நானும் அக்காவும் வந்து குக்கிங் டிபார்ட்மெண்ட், இந்த டைமில் அவங்க 2 பேரும் அண்ணாவும் தம்பியும் வந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுவே பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் நல்லா சமைப்பாங்க, இவங்க அண்ணா அவங்களாம் மாஸ்டர், அதனால் இவங்க வந்து இப்போ தான் வந்து சொல்லி கொடுத்து இப்போ கொஞ்சம் நல்லா செஞ்சிட்ருக்காங்க. பிரியாணி தக்காளி சாப்பாடெலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே செய்வாங்க. அதுக்கப்புறம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 4 பேர்த்துக்கு செய்கிற அளவு தான் கணக்கு, அதனால் நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம்னா 4 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரிசி ரைஸோட அளவு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். காளான்லேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் தான் விடும், அது மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க, தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அப்புறம் புதினா இலை போட்டிருக்காங்க, வாசத்துக்கு நல்லா வாசம் கொடுக்கும், அதனால புதினா இலை போட்டிருக்காங்க. நிறைய பேர் தாளிக்கும் போதே புதினா இலை போட்டு தாளிச்சிருவாங்க, நாங்களுமே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து லாஸ்ட்டாக போடும்போது இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொன்னாங்க, அதனால போட்டோம். அப்புறம் லெமன், 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்றாங்க. இது வந்து ஒரு டெக்னிக், இந்த மாதிரி கரண்டி வச்சு
புளிஞ்சுட்டு அந்த கொட்டையெல்லாம் வந்து அதில் விழுந்துரும், உள்ளே போகாது அப்படின்னு சொல்லி அது ஒரு டெக்னிக், அதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து லெமனோட அந்த சாறு வந்து நல்லா புளிஞ்சு விட்டாங்க, அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியும் நினைக்கிறேன், எலுமிச்சம்பழம் சாறு போடுவாங்க, போட்டு நல்லா அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மிங்கிளாகுற மாதிரி அப்படியே ஸ்மார்ட்லேயே விடுங்க. நான் இப்போதான் விட்டுட்டு இருந்தேன் வீடியோவில், நீங்கள் விடு, சின்னதாக விட்றீங்க, சின்ன சின்னதாக பப்பிள்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. இது வந்து அக்காவோட பிரியாணி, காளான் பிரியாணி. இவங்களோட அண்ணி, மூத்த அண்ணி, மூத்த மருமகள், அவங்களோட குக்கிங். சுவையான பிரியாணி ரெடி, காளான் பிரியாணி ரெடி, காளான் பிரியாணி, பிரியாணி காளான் பிரியாணி. காளான் பிரியாணி பாருங்களேன். அடுத்த படம் வந்து மாஸ்டர், அடுத்த படம் மாஸ்டர் ஓடிட்டு இருக்கு, படம் பார்த்தே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பாருங்களேன். மரணமா படம் பார்க்குறாங்க இவங்க, எப்படி சைடு பாருங்க பாரு, திருட்டு பாயலாட்ட பீஸ் வேற கேக்குதா, காளான் பிரியாணி மாஸ்டர் பாருங்களேன், மாஸ்டர் விஜய் என்ட்ரி. அவ்வளோதான், போர் அடிக்குது எங்களுக்கு, அதனால கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கலான்ட்டு படுத்திருக்கோம், படுத்துட்டாங்க இவங்க ஆல்ரெடி, தூங்கி எந்திரிச்சு ஈவினிங் பார்க்குறேன், ஈவினிங் என்னென்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஒன்றுமே நடக்கல, லாக்டவுன் போட்டு போர் அடிக்குது ஒரு நாள்லேயே, ரொம்ப சேட், ரொம்ப போரிங். சரி, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எந்திரிச்சு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். இது பாருங்கள் மாமியார் ஸ்பெஷல், இது சிக்கன் லெக் பீஸ். ஆங்கில பார்த்தா தான்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. சரி, நாங்க சாப்பிட்டு நீங்க சும்மா செஞ்சு சாப்பிடுங்க. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு, இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அவ்வளோதான், அந்த டே முடிஞ்சது, லாக்டவுன் சீரப்பாக முடிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்டில் சொல்லலாம். அவ்வளோதான், தூங்கிடுவோம், தூங்க போகிறோம், காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன், டாட்டா.